அனைவருக்கும் வணக்கம். நான் கதிர்வன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து ரெண்டு பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெய்டு மெம்பர்ஷிப் 59 ருபீஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ரெண்டு சிக்னல் வந்து கொடுத்துட்ருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் மூலமா. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கம்பல்சன் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த பிளான் இருக்குது, அதுக்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த சேனலில் வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், கிரிப்டோ கரன்சியோட சிக்னல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. புதுசாக வர வியூவர்ஸ் வந்து பெரிய அமௌண்ட் போடாமல் ஒரு 2000-3000 போட்டு ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, மேபி ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ வரலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிசியில் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 32000, ஸோ எக்ஸாக்டாக 32000 வரலாம் வந்தது. ஸோ 32500 சொல்லிட்டு திருப்பி இன்றைக்கி கொஞ்சம் அப் ட்ரெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வாங்குறதுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் வாங்கலாம். ஒரு வேளை அதிகமாக ரேட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1 or 2 டேஸ்லேயே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மேபி இன்னும் கூட கம்மியானாலும் கூட ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக வந்து திருப்பி வந்து ரெக்கவரி ஆகி உங்களுக்கு அப் ட்ரெண்டில் வந்து வந்துடும். ஓகேயா? ஸோ பயப்பட வேண்டியது, பேனிக் ஆகி வந்து பேனிக் சேல்ஸ் பண்ண வேண்டியதுக்கு அவசியம் கிடையாது. ஓகேயா? ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கண்டினியூவாக டவுனாக இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு மெயினான காரணம் என்னென்னா, இந்த லெவலில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்டர் யாரோ வந்து பெரிய பெரிய குரோர்ஸ் கணக்கிலலாம் போட்டு உங்களுக்கு பை பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான லெவல் தான் பாருங்கள். ஒரே ரேஞ்சில் வந்து ஏறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரே டைமில் அப் ஆகிறதோ ஒரே டைமில் டவுன் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்கும். மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் டவுன், மார்க்கெட்டை டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் போது வாங்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு ஏதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த மாதிரியான டைமில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே வந்து நான் சொல்லுவேன். ஆல்ரெடி அதிகமான ரேட்டில் வாங்கியிருக்கும்போ அதை பற்றி ஒரி பண்ணவே பண்ணாதீங்க, தாராளமாக நீங்கள் இப்போ இருக்கிற ரேட்டில் வாங்கி வைங்க. ஓகே, ஸோ பிடிடி வாங்குறதுனால வாங்கலாம். என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா டபிள்யூஆர்எக்ஸ் பாருங்கள். டபிள்யூஆர்எக்ஸ் இப்போ இருக்கிற ரேட்டு 83 ரூபா, ரொம்ப கம்மியான ரேட்டு. ஸோ இன்னும் மேபி கம்மியானாலும் பரவாயில்ல. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, இப்போ இருக்கிற ரேட்டுக்கு தாராளமாக வாங்கி வைங்க. ஏன்னா டபிள்யூஆர்எக்ஸ் வந்து அந்த பர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். மேபி இந்த மந்த்துக்குள்ளே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக டைம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்டிக் காயின் பார்த்திங்கன்னா 81 ரூபாயில் இருக்குது. ஸோ மேட்டிக் காயினும் நீங்கள் தாராளமாக இந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஓகேயா? கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட்டு அந்த சப்போர்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சில் தான் இருக்குது சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ வரல டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். மேபி கொஞ்சம் தான், ரொம்ப ஆகாது. அப்படியே ஆனாலும் உங்களுக்கு 80 ரூபா அந்த மாதிரி தான் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குது, அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல வாங்குறவங்க ஒரு 90 ரூபா வந்து செல் டார்கெட் வச்சாலோ இல்லை 95 ரூபா வச்சாலோ கண்டிப்பாக வந்து ரீச் வந்து ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தாராளமாக இந்த டைமில் வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள் மேட்டிக் காயினு. அதே மாதிரி வின் இருக்குது பாருங்கள், வின்னும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. பிஎன்பி தான் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்ட்பையாக ஓரளவுக்கு நல்ல ரேட்டு வந்து நேற்று கிட்டத்தட்ட வந்து 26000 ரூபாய் வரலும் ஏறிட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பிஎன்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷிப்பு, மேட்டிக்கு, டபிள்யூஆர்எக்ஸு இது எல்லாமே இன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். அதிகமான ரேட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேபி இன்னும் கம்மியானாலும் கூட அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ சிடிஎஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த காயின் ஒரு நல்ல ஸ்கோப்பான காயின் தான். இப்போ இந்த ரேட்டுக்கு வாங்கி வச்சுட்டு 34 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிங்கனாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்குது. லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்குது. சில்க் காயின் பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபாய் 75 பைசா இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு ஒரு 6 ரூபாய் 40 பைசா வரும்போது சேல்ஸ் பண்ணிங்கனாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இந்த காயின்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருக்க காயின்லாம் லாங் டைம் வைங்க. ஏன்னா வந்து எப்போ வந்து நமக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு பெரிய லெவலில் வரும். 0.83 சிகேபின்னு ஒரு காயின் இருக்குது. ஸோ இப்போ இந்த காயினோட க்ரோத் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஐஎன்ஆரில் இப்போ தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு வந்து 1 ரூபாயில் ரேட் ஏறி இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்கி இன்ட்ரா டே பண்ணுறதுக்கு வேணும்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு ஒரு 90 பைசா வரும்போது கூட சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மறக்காமல் வாங்குங்க. ஸோ இந்த டபிள்யூஆர்எக்ஸு விஜிரெக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ மேட்டிக் இன்ட்ராடே பண்ணுறவங்க நினைக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து 50% ஆஃப் காஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஐஎன்ஆர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வாரமாக நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வந்து அதை கடைப்பிடிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா மேபி கம்மியாச்சுன்னா கம்மி ஆகும்போது அந்த 50% வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி அந்த 50% வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த ரேட்டுக்கு அந்த 50% வந்து வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மானா காயின் வந்து ஒரு 55 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த ரேஞ்சுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டோடு வரும். 60 ரூபா வரலாம் ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கு, 60 ரூபா 64 ரூபாய்க்குலாம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் டார்கெட் பண்ணிங்க சேல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் ஹோல்ட் பண்ணுறது மாதிரி பாருங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம எது இந்த டைமில் வந்து எடுக்க முடியும். எஸ்சி காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு போன வாரத்தில் 101.20 ரூபா இந்த ரேஞ்செலாம் வரலையில் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.02 ரூபாய் இருக்குது. தாராளமாக நீங்கள் இந்த டைமில் வந்து இந்த காயின் வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ரேட் இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஹெச் பார் பார்த்திங்கனாலும் 13.30 ரூபா இருக்குது. ஸோ 13.30 ரூபா, ஸோ இந்த ரேஞ்சில் வாங்கிட்டு உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் வாங்கினோமா 14.40 ரூபாய்க்கு வந்து இது பண்ணுங்கள். லாங் டைம் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்கும். 16 ரூபாயெலாம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா போகிற வரும். உங்களுக்கு லாங் டைம் பண்ணுங்கள், நல்ல இன்கம் வரும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வாங்குங்க, அதிகமாக இருக்கும்போது சேல்ஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் வாங்கின ரேட்டோட கம்மியாகிடுச்சா ஒழி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோஜி காயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10-15 ரூபா 94 பைசா. டோஜி காயின் கம்மியானதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலான் மாஸ்க் வந்து பேபி டோஜி இந்த மாதிரி மற்ற காயின்ஸில் தான் அதிகமாக வந்து மெசேஜ் ட்விட் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு டோஜி காயினோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டோஜி காயின் வாங்கி வைக்கலாம், ஆனால் வந்து பெரிய அமௌண்ட்டு அதில் இருக்காதிங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கு இருக்குன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்குங்க, அதுக்கு மேலே அதிகமாக வாங்காதீங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறதுல 20% மட்டும் வாங்கி வைங்க, ஃபுல் அமௌண்ட்டு தூக்கி டோஜி காயினில் வந்து போடாதீங்க இந்த டைமில், ஓகேயா? ஸோ எப்பயுமே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெட் காயின் பார்ப்போம். வெட் காயின் வீச்சிங் காயின் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரேட் டவுனில் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட் வாங்கிட்டு உங்களுக்கு 6.50 ரூபா வச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து ரீச் வந்து ஆகும், ஓகேயா? ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ரேட்டில் வந்து வாங்கி வைக்கலாம், ஓகேயா? ஸோ டிஜிபி காயின் பார்க்கலாம். டிஜிபி வந்து பார்த்திங்கனாலும் இது ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு காயின் தான். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டில் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 3.50 ரூபா இல்லை 3.60 ரூபா 60 பைசான்றது 55 பைசா வரலும் நீங்கள் வைங்க, கண்டிப்பாக இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். அதாவது நான் இப்போ ஒரு ரேட்டு சொல்கிறேன், இந்த ரேட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றது ஷார்ட் டைமுக்கு சொல்கிறது தான். நிறைய பேர் ஷார்ட் டைமுக்கு தனியாக போடுங்க ப்ரோ வீடியோ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நல்லா கவனிச்சிங்கன்னா ஷார்ட் பீரியடுக்கும் லாங் பீரியடுக்கும் ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பேன், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஹாட் காயின் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ரேட் இப்போ நல்லா கம்மியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்கிட்டு 0.7447 இந்த ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து அந்த ரேட் வந்து ரீச் வந்து ஆகும், ஓகே? தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ 1 இன்ச்சு வந்து இன்னும் கொஞ்சம் மேபி குறையட்டும். உங்களுக்கு 195 வந்தது அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. லாஸ்ட் வந்து உங்களுக்கு 230 ரூபா கிட்டத்தட்ட போச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 185 ரூபா 190 ரூபா இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 190 ரூபா அந்த ரேஞ்சு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் 1 இன்ச் வாங்கலாம். மேபி இது அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் போது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷிப்பு யார் யாரெல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்களோ இது கரெக்டான டைம் ஷிப்பு வாங்கி வைக்கிறதுக்கு. எங்கள் ஷிப்பு வந்து தாராளமாக இந்த டைமில் வந்து வாங்கி வைக்கலாம். லாங் டைமுக்கு யூஸ் பண்ணலாம், ரெகுலர் ட்ரேடிங்க்கும் ஷிப்பு வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக, ஓகேயா? ஸோ ஷிப்பு இந்த டைமில் தாராளமாக வாங்கி நீங்கள் வைக்கலாம், ஓகேயா? அதுக்கப்புறம் அடா காயின் பார்த்திங்கன்னா ஏடிஏ இருக்குது. ஸோ ஏடிஏவும் 104 ரூபா இருக்குது. போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா 112 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து ரீச்சாக இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வந்ததுன்னா இந்த காயின் நீங்கள் தாராளமாக வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு லாங் டைம் வச்சுருந்தாலும் சரி, ஷார்ட் பீரியடில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு இன்கம் நல்ல இன்கம் வந்து கிடைக்கும். யூனிக் காயின் பார்க்கலாம். யூனிக் காயின் பார்த்திங்கன்னா போன வாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1800 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இந்த காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே கரெக்டாக எக்ஸாக்டாக 1800 ரூபா வந்திருக்கு. மேபி இன்னும் 1500 ரூபாய்க்குள்ளே வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வைங்க. 1800 ரூபா உள்ள சேல் டார்கெட் போடுங்க, இல்லை 1790 ரூபா இந்த ரேஞ்சு போடுங்க, கண்டிப்பாக அந்த ரேட் வந்து ரீச் வந்து ஆகும். யூனிக் காயின் வாங்கினாலும் இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து என்ன காயின்லாம் வந்து ரேட் ரொம்ப அதிகமாகும் பார்த்திங்க அப்படின்னா, யூஎஸ்டிடி பார்த்திங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடி பாருங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து மார்க்கெட்டு டவுன் ஆச்சுன்னா நிறைய பேர் பயந்துட்டு சேல்ஸ் பண்ணி யூஎஸ்டிடியில் மாற்றி வச்சுப்பாங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிற டைமில் வந்து கரெக்டாக யூஎஸ்டிடியில் மாற்றி வச்சோன்னா உங்களுக்கு யூஎஸ்டிடியோட ரேட் வந்து அதிகமாக பாருங்கள். 75 ரூபாயிலேருந்து
உங்களுக்கு கண்டினியூவாக வந்து 78 ரூபா வரலாம். ஸோ இப்போது இந்த யூஎஸ்டிடி உங்களுக்கு டவுன் ஆகிறது மாதிரி தெரிஞ்சதுனாலே மார்க்கெட் வந்து அப்பாக போகுது அப்படின்றது மாதிரி அர்த்தம். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் தாராளமாக யூஎஸ்டிடிக்கு வந்து மாற்றி விடுங்க, உங்களோட காயின் சேல்ஸ் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்றி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நான் ஒரு யூடியூப் வந்து டியூட்டோரியல் சேனல் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு யூடியூப்பில் தேவையான வீடியோஸ்லாம் வந்து போட்டது மாதிரி, ஸோ அந்த சேனல் வந்து மேபி இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வீடியோ போடுவேன். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போட்டதுக்கப்புறம் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான சப்போர்ட் அதுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகேயா? கதிர் ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து வச்சுருக்கேன், ஓகே? சப்போர்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்றது எனக்கு கமெண்ட்லாம் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ ரெகுலராக வந்து இப்போது இதில் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அது மாதிரி வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பேன், ஓகேயா? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.